ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இ வரிசையை பார்க்க போகிறோம். முந்தைய வகுப்பில் கா முதல் நா வரைக்கும் பார்த்தோம். கா என்ற எழுத்தின் மேல் கொக்கி வரைந்தால் அந்த எழுத்து கி என்று சொல்கிறோம். அதே மாதிரி எல்லா எழுத்துக்கள் மீதும் கொக்கி வரைந்தால் எழுத்தின் உச்சரிப்பு மாறுகிறது. கி என்ற சொன்னால் ஈ ஓசை கேட்கிறது. கி முதல் நீ வரைக்கும் ஒரு முறை சொல்லலாம். இ வரிசை கி, நி, சி, நி, டி, நி, டி, நி, பி, மி, இ, ரி, லி, வி, ரி, லி, ரி, நி. இ வரிசையை பார்க்கலாம். கி என்று சொன்னால் இ ஓசை கேட்கும். கா எழுத்தின் மேல் கொக்கி போட்டு சுழித்தால் அது கி என்று சொல்லலாம். கீயிலிருந்து நீ வரைக்கும் ஒரு முறை சொல்லலாம். ஈ வரிசை கி, நீ, சி, நீ, டி, நீ, டி, நீ, பி, மி, ஈ, ரி, லி, வி, ரி, லீ, ரீ, நீ. நீங்கள் அனைவரும் சொல்லிக்கொண்டே எழுதி பழகவும். நன்றி குழந்தைகளே.